ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்துருக்குறேன்னா எங்கள் வீட்டில் துடப்பம் காலியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். துடப்பம் எல்லாமே இறஞ்சி போய் எத்து போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக துடப்பம் இருக்க வந்துருக்குறோம். எல்லோரும் ஒரு சில பேர்லாம் துடப்பம் வந்து கடையில் வாங்குவீங்க. நாங்கள் வந்து இங்கே கைனி பக்கத்தில் வந்தால் இங்கே நிறைய துடப்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், இது எல்லாமே துடப்பம் தான். எங்களை சுற்றி துடப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த துடப்பம் தான் அறுத்து எடுத்துன்னு போயிட்டு காய வச்சு வீடு பெருக்கிறது யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக வர காதி கௌரி. இது மாதிரி தொடப்பு உங்கள் ஊரில் இருக்குமா கௌரி? இந்த கேள்விங்க பாட்டு பாடினா இருப்பாங்களா, அது மாதிரி ஆறு பட்டுனேன். பழைய காலத்து பாட்டு என்ன பாட்டணும்? என்ன பாட்டு பாடுவாங்க வயசானவங்க? அந்த பாட்டா பாட்டு தொடப்பா இருப்பாங்க. நீ தொடப்பா இருக்கிறியா இல்ல தேடியா இருக்கிறியானே தெரியல. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நான் அறுக்கிறேன், ஆனா அறுக்கிறேன். எப்படி ஒரு ரெண்டு கட்டணா அறுப்பியா? ஒரு கட்டே அறுக்க மாட்டேன், இப்பதான் ஒரு கைப்பிடி ஆட்டுகிற. ஒரு கைப்பிடி தொடப்பு ஆட்டுது கௌரி. இதெல்லாம் பிஞ்சறிதுன்றியா? ஜாலியாக இதை தொடப்பா இருக்குது. எவ்வளோ தொடப்புங்க? ம்
அப்படியே காஞ்சி அப்படியே போயிட்டு இருக்கேன். ஒரே தொடப்பா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ட்ரைனிங் விடுவீங்க? ஆ ட்ரைனிங்கள் எப்போ வந்தோம் ஒரு குடி கை கூட நான் வரக்கு தொடப்போம். அர்த்தம் போட்டு வச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அறுத்துட்டேன்னா வீட்டுக்கு சரி போய் தொடப்போம். முடியும் உன்னால, கமான் கௌரி. அம்மாலாம் இதை நம்ம வந்த நேரத்துக்கு நாலு கை அஞ்சு கையை அறுத்துருப்பாங்க கட்டி. அவங்க எப்பவுமே அறுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நீ இப்போ தான் ட்ரைனிங் எடுக்கிற, வீட்டில் தோட்டமே இல்லைன்ட்டு இது இதோட வேலை முடியல தெரியுமா? இது காய வச்சு இது வந்து கலர் அந்த இந்த கலர் இது மாதிரி மாறும். மாறிட்டு இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் தட்டிட்டு அப்புறம் மாதிரி இது இன்னும் வேலை முடியல. இதெல்லாம் சீக்கிரம் அறு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போல கிளம்பலாம். இதெல்லாம் தொடப்பும் தான், அது அதெல்லாம் தொடப்பும் சரி. அது தொடப்பு வர அறுக்கும் போதோ இதை விற்குதே இதெல்லாம் ட்ரெஸ்ஸுங்க காலை பொறு எப்படி ஆயிடுச்சு குத்திக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் தொடப்பாக இருக்க முடிஞ்சதில் அறந்துட்டேன், சரி அறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கைப்பிடி அளவுக்கு தான் அறுத்துக்கிறேன். இது க்ளீன் பண்ணி இது எப்போ ரெடி ஆகி எப்படின்னா வீடு பெருப்புன்னு தெரில. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் தொடப்பாக அறுக்கிறதுக்கு. இப்போ என் காலு எல்லாம் எப்படி ஆயிடுச்சு தொடப்பாக இருக்கு, அதுக்கு தெரியாமல் அறுத்தா இப்படி தான் ஆகும். ஃபஸ்ட் வாட்டி ட்ரைனிங் இருந்தால் வச்சு எனக்கு அறுக்க முடியல, அறுக்கன்னு தெரியல. என்னென்ன நெக்ஸ்ட் டைம் நிறையா இருப்பேன், நெக்ஸ்ட் டைம் அதான் கற்றுக்கணும்ல, நெக்ஸ்ட் டைம் நிறையா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கைப்பிடி அளவுக்கு அறுத்துக்கிறேன். போது வீடு வீடு பெருக்கும் இப்போதைக்கு போதும், அதனால தான் அது இல்லாமல் டைம் வேறு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.